அண்மை செய்தி எழுத்தாளர் மு ராஜேந்திரன் எழுதிய காலாபானை நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது அறிவித்திருக்கிறது. மத்திய அரசு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எழுத்தாளர் மு ராஜேந்திரன் எழுதிய காலாபானை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மொழிபெயர்ப்புக்கான விருது யாத்மசை நூலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலாபானி நூலுக்கு தற்போது சாகித்ய அகாடமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர் மு ராஜேந்திரன் எழுதிய காலாபானி நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரண்டாயிரத்து 2022 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதானது தற்போது காலாபானி என்ற நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல எழுத்தாளர் மு ராஜேந்திரன் எழுதிய காலாபானி நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல மொழிபெயர்ப்புக்கான யாத்மசை நூலுக்கு விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர் கே நல்லத்தம்பியினுடைய மொழிபெயர்ப்பில் உருவான இந்த நூலுக்கும் தற்போது சாகித்ய அகாடமி விருதானது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய விவரங்களை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2022 சாகித்ய அகாடமி விருதானது மொழிபெயர்ப்புக்கான விருது யாத்மசை நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல காலாபானி என்ற நூலுக்கு தற்போது சாகித்ய அகாடமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.